அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்ம கார்லேயே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேலை எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரதுக்கு முடியும். காரில் தான் வராங்களேன்னு கம்மியான இல்லை, கார் நிறைய ஃபுல்லாக சேலை கொண்டு வர முடியும். சிவகுமாரின் சபதம் அந்த இப்போ திரைப்படத்தில் வந்த டிசைன் தான் இது, ராஜப்பட்டுன்னு சொல்லுவாங்க. 35,000 75 100,000 வரையும் நம்மளால் பண்ணி தர முடியும். இது வந்து 35,000 வரும் சார் இந்த சேலை. பார்டருக்கு மேலே இன்னொரு பார்டர், டபுள் பார்டரு. இதுதான் சார் இதில் இந்த ஸ்பெஷல், இந்த ராஜப்பட்டுங்கிறதுல இதுதான் சார் ஸ்பெஷல் டிசைன். இது டிஸ்கவுண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது எங்கள்கிட்ட. இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்லாம் கிடையாது, எப்பயுமே எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள் தாத்தாவுக்கு, எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா, எல்லாமே நாங்கள் இதுதான், எங்கள் குலதெய்வமே இதுதான். பாருங்கள், கைத்தறியில் சொந்தமாக நெசது இது, ஜருக பாருங்கள், அடித்து நெசது. மற்ற சேலையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்தந்த அளவுக்கு திடம் இருக்காது, நம்மள்கிட்ட அவ்வளோ திடமாக இருக்கும் சேலை. வேறு சுமலை டீ ஏதாவது பட்டுடுச்சுன்னா திரும்ப எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் அதே போல் அவங்களுக்கு இதே போல் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எப்படி நம்ம திரும்ப இதை கொடுக்குறோமோ அதே போல் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம் நாங்கள். காஞ்சிபுரத்தில் இப்படி தான் சார் மடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம திருப்பூணம் டைப்னு சொன்னாங்க இல்லைங்களா, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த இந்த மடியில் பேர் விசிறி மடியில். இதுனா பட்டுனா இப்படி தான் சார் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டிசைனு. இதுலேருந்து உருவானது தான் சார் இவ்வளோ தலைமுறையும். இது முந்தானி, இதில் புட்டாவும் சின்ன கோடு பேட்டு தான் சார் இருக்கும். கட்ட சேலை சார் இது, கட்டமும் கேட்குறாங்க, செக்குடு கேட்பாங்க. ஆமாம், செக்குடு டிசைன் இது. கரெக்டாக வச்சுட்டு நெய்யணும், இல்லைனா கொஞ்சம் கூட குறைச்ச போயிடுச்சுன்னா அந்த கட்டம் வந்துட்டு சரியாக ஒழுங்காக வராது. இதை பாருங்கள், இது அப்படியே பட்டப்பட்டையாக இருக்கும். இது ரெண்டே நாடாக தான் சார் இது, அது 3 நாடா 4 நாடாக வரும். இது வந்து ரெண்டே நாடாக தான் நம்ம நெய்கிறோம். ரோஸ் ஒன்று, இந்த ஆனந்தா ஒன்று, மாற்றி மாற்றி நெய்ச்சிட்ருக்கோம். பட்டுலேயே வேணும், ஆனால் வந்துட்டு லைட்டாக வேணும், லைட் வெயிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக இது பிரத்யேகமாக வந்துட்டு நம்ம செய்கிறது சார். இது 3,500 10,000 இருக்குது சார், 12,000 கூட இருக்குது. ஸ்கூல்லேருந்து ஆர்டர் வரும் சார், யூனிஃபார்ம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னா அதுவும் செஞ்சு தருவோம் சார். எங்களுக்கு டைம் மட்டும் கொடுத்தா போதும் சார், கண்டிப்பாக நல்லா செஞ்சு தருவோம். திரும்ப வந்துட்டு நம்ம ஆலையில் ஏற்றி இது போல் மேனவில் ராட்டினத்தில் வச்சு இதை பாருங்கள், இது போல் சுற்றி தான் ஈராடு புட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டிசைன் இந்த சேலையில் புட்டா வருது, கொடி வருது, முந்தியில் வந்துட்டு செக்காடு போடுறோம், அது எல்லாமே வந்து இந்த அட்டையில் தான் சார் அடிக்கிறது. செய்தி காலையில் தூங்கி ஏஞ்சோன்னே ஆரம்பிச்சிருவாங்க சார், ஆரம்பிச்சிடும் சார். அதே சார் வேலை நமக்கு டிசைன் 500 வரும் சார். கலர் 20 கலர் இருக்குது சார், ஒவ்வொரு வெரைட்டிக்கும் 20-25 கலர்ஸ் இருக்குது. எனக்கு பட்டு போட போடவே வேணும், ஆனால் காட்டனில் வேணும் அப்படிங்கிறதால இதுவும் இப்போ தயாரித்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது கேரளானாலே காட்டனில் தான் கட்டுவாங்க. அதே வந்துட்டு இப்போ நம்ம இங்கே இங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு கேரளா சேலையாக இருக்கணும் ஆனால் பட்டில் வேணுன்றாங்க. அதே போல் அதே கலரில் நாங்கள் சூஸ் பண்ணி அதே போல் ரெடி பண்ணோம் சார். இதுதான் சார் கேரளா டைப்பு, நம்ம பட்டு சார். உடலில் வந்துட்டு ஜருக வேணும், புட்டா வேணும்னா அதையும் நாங்கள் நெசித்து தருவோம் சார். அது இன்னும் ஒரு 200-300 ஜாஸ்தி ஆகும். பட்டு வேட்டி மணமகன் கட்டுறது, பட்டு வேட்டி சட்டை, ஏதாவது திருஷ்டி கழியத்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய சின்னமான 900 ஆண்டுகள் பழமையான கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்தில் மற்றொரு பாரம்பரியம் இருக்குங்க, அதுவும் பட்டு பாரம்பரியம். இந்த சோழ தேசத்துக்கு மேலும் புகழ் சேர்க்கிறது இந்த ஊர் பட்டு புடவைகள். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயகொண்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடுத்து உள்ள உட்கோட்டை கிராமத்துக்கு தாங்க. இந்த உட்கோட்டை கிராமத்துல 600-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையா பட்டு புடவைகள் உற்பத்தி பண்ணி தரமான முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க போறோம். அவங்க சாமிதுரை பட்டு சென்டர்னு சொல்லி ஒரு கடையை நடத்திட்டு வராங்க. சின்னதாக வீட்டில் தறிநெய் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய கடை போகிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. தரமான பட்டுப்புடவைகளை தமிழ்நாடு முழுவதும் அவங்க விற்பனை பண்ணிட்டு வராங்க. அவங்க கடையில் என்ன மாதிரியான பட்டுப்புடவைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் வணக்கம். சாமிதுரை பட்டு சென்டர், எங்கள் கடை வந்து உக்கோட்டையில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொந்த கைத்தறி பட்டு சென்டர் வச்சு நடத்திட்டு வரோம். நாங்கள் வந்து ஹோல்சேலாகவும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்களே எங்கள் சொந்த தெரியல நெஞ்சு பட்டு புடவையில் உற்பத்தி பண்ணி கடைக்கும் ஹோல்சேலாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் எங்கள் ரீட்டெயில் கடை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உக்கோட்டையில் பட்டு வந்து பெங்களூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா சாயம் போட்டு அதுக்கப்புறம் தறியில் நெஞ்சு அதுக்கப்புறம் புடவையானது எங்கள் கடைக்கு வருது. நான் என்ன மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புடவை ஒரு ஒரு டிசைனும் நாங்கள் பார்த்து பார்த்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதேமாரி கூட நெஞ்சு எங்களால் கொடுக்க முடியும், அவங்க பட்ஜெட்லேயும் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி புடவையே செஞ்சு அவங்களுக்கு உற்பத்தி விலையிலேருந்து 10% வச்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கவுண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது எங்கள்கிட்ட. இந்த ஆடி தள்ளுபடி அப்படின்லாம் கிடையாது, எப்பயுமே எங்கள்கிட்ட இருக்குது. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10%-20% டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து 1,00,000 வரைக்கும் எங்கள்கிட்ட புடவை இப்போதைக்கு இருக்குது.
அதுக்கு மேலே வேணும் ஆர்டர் கொடுத்தாக்கா 10 லட்சம் வரைக்கும் எங்களால் செஞ்சு தர முடியும். எங்களால் சொந்த தெரியல, நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால எங்களால் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது 6வது தலைமுறையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் மாமா எல்லாமே நாங்கள் இதுதான், எங்கள் குலதெய்வமே இதுதான், பட்டு தான் பாரம்பரியமாக இந்த பட்டு நாங்களே சொந்தமாக நெய்கிறதுனால எங்களுக்கு கஸ்டமருக்கு திருப்தியாக கொடுக்க முடியும். வணக்கம், வாங்க கஸ்டமர்கிட்டலாம் இப்படி தான் காமிப்போம், அதே இது உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லா வெரைட்டியும் இருக்குது நம்மள்கிட்ட. இது போல் தான் இங்கே எல்லாம் கடையில் நிறையா இருக்குது, அது ஒரு சில இது தான் இதில் எடுத்து வச்சுருக்குறோம். இங்கே இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நிறைய கலெக்ஷன் வந்துட்டு உள்ளார ஃபுல்லாக கவுண்டரில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கோம். இப்போது ஒரு ஜஸ்ட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு பார்க்கலாம் பாருங்கள். அது ப்ளவுஸு, இது முந்தானி நல்லா கிராண்டாக இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸ் மாடல், இது இந்த கலர் மாடல் எலக்ட்ரானிக்ஸ் மாடல், பட்டுலேயே இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மாடல். இந்த இந்த இது போட்டிருக்கோம் பாருங்கள், முந்தானியில் இருக்கிறது இது எலக்ட்ரானிக்ஸ் மாடலு. ரேப்பியர் டைப்பு மீனா ஒர்க்கு பாருங்கள், இது உடலை பாருங்கள், கைத்தறியில் சொந்தமாக நெசுது. இது ஜருகை பாருங்கள், அடித்து நெசுது. மற்ற சேலையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்தந்த அளவுக்கு திடம் இருக்காது, நம்மள்கிட்ட அவ்வளோ திடமாக இருக்கும் சேலை. அடித்து நாங்கள் சொந்தமாக நாங்களே வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதால எங்கள் தறிக்காரங்கள்ட்ட சொல்லி நல்லா தரமாக லாங் லைஃப் வரணும். அந்த ஒரு சேலை எடுத்துகிட்டு போனாங்கன்னா லைஃப் சொல்லியும் அவங்களுக்கு இந்த சேலை தான், அவங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு இதுதான் பட்டு சேலை, அவங்களுக்கு கல்யாண சேலை அப்படின்ட்டு பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க. இதில் அதனால எந்த விதமான டேமேஜ் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துப்போம், சின்ன டேமேஜ் வராத அளவுக்கு பார்த்து கண்ணுங்கருத்தமாக இதை நாங்கள் வந்து நெசு கொடுக்குறோம் மக்களுக்கு. பட்டு புடவை மடிக்கு அதுக்குன்னு தனி வகைகள்லாம் இருக்குது. ஆ, இருக்குது சார், அந்த இது சொல்லி தருவீங்க? கண்டிப்பாக சொல்லி தருவோம், எப்படி பராமரிக்கணும். அதாவது கடல் தண்ணி உப்பு தண்ணி இல்லைங்கிறது ஜருகப்பட்டுனா கருத்துறோம், அது மட்டும் இல்லாத நம்ம பார்த்துக்கணும். திரும்ப இந்த சேலையை வந்துட்டு அவங்க திரும்ப ரீஒர்க் வந்து பண்ணி சொன்னால் திரும்ப ரீபாலிஷ் பண்ணி நாங்கள் தரோம். ஆமாம், கொண்டு வருவோம். ஏன்னா சாக்லேட்டு கரை, வேறு சுமலை, டீ ஏதாவது பட்டுடுச்சுன்னா திரும்ப எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் அதே போல் அவங்களுக்கு இதே போல் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எப்படி நம்ம திரும்ப இதை கொடுக்குறோமோ அதே போல் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்போம் நாங்கள். அது நாங்களே பண்ணி கொடுக்குறோம், திரும்ப தறியில் ஏற்றி திரும்ப இதை ரீபாலிஷ் பண்ணி திரும்ப அவங்கள்ட்டே ஒப்படைக்கிறோம். 800 ரூபா அடக்கம் வரும். இந்த சேலை எடுத்தாங்கன்னா இது வந்து கிஃப்டாக எங்களுடைய ஞாபகத்துக்காக, எங்களோட கடை விளம்பரத்துக்காக இந்த பாக்ஸ் அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறோம். இதுக்காக அவங்கள்ட்ட நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்த வந்து இது திருபுவனம் காஞ்சிபுரம் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது திருபுவனம் டைப்பு, அடுத்தது காஞ்சிபுரம் டைப்பு காட்டுற போகிறேன். இது திருபுவனம் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சிலையும் பாருங்கள், இதுலேயே ப்ளவுஸில் வந்துட்டு டிசைன் வந்துடும், டிசைன் ஒர்க் வந்துடும். இது முந்தானி, இது இது உடல் பாருங்கள், இது மயில் கழுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த கலரு மயில் கழுத்து கலர். இது ஈவினிங் மார்னிங் பேட்டு, இது வந்து சின்ன பக்கம் அந்த பக்கம் சின்னதாக இருக்கும். அதில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே சைஸாக இருக்கும். இதில் வந்துட்டு இந்த பக்கம் 4 இன்ச்சும் இந்த பக்கம் 9 இன்ச்சும் வரும் பேட்டு, அதான் ஈவினிங் மார்னிங் பேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து திருபுவனம் டைப் சாரி. ஆ, இருக்குது சார், மெரூனு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்தோடனே மெரூன் பார்ப்பாங்க, அடுத்தது அரக்கு பார்ப்பாங்க, அடுத்தது ஒயின் கலர் பார்ப்பாங்க. இதுதான் ரெகுலராக மூவிங்கான கலரு. மற்றபடி இப்போலாம் டேஸ்ட் கொஞ்சம் மாறுது சார், ஏன்னா முன்னாடி ரெகுலராக இருந்தவங்களாம் இந்த நான் சொல்கிற கலரு. இப்போலாம் வந்துட்டு லேட்டஸ்ட் கலராக ஃபேன்சி பட்டில் என்ன வருதோ அதையும் இதை கேட்குறாங்க, அவங்களுக்கு தகுந்தாப்பிலையும் இதிலேயே பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இப்போ பட்டு பாரம்பரியமும் இப்போ ஏற்ற சூழ்நிலைக்கு மாறி மாறிடுச்சு சார். முதல்ல வந்துட்டு ப்ளவுஸ் இதிலே வராது சார், இப்போ வந்து நாங்கள் ப்ளவுஸு சேலையிலே போட்டு தரோம். ஏன்னா மேட்சிங் ஆகலை அப்படின்ட்டு நிறையா வந்து கஸ்டமர் சொன்னதால் அவங்களோட திருப்திக்காக இப்போ சேலையிலே வந்துட்டு ப்ளவுஸு நாங்கள் நெசு கொடுத்துக்குறோம். இதில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 சேலை போட்டோம்னா ஒரு சேலை எங்களுக்கு குறையும். இது வந்து காஞ்சிபுரம் டைப் சார் இந்த சேலை.
அதாவது காஞ்சிபுரத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க மாதிரி அதே போல நாங்களும் உற்பத்தி பண்ணுறோம். ஏன்னா காஞ்சிபுரம் டைப்பில் வேணுங்கிறது வந்து இங்கே கஸ்டமர் கேட்குறாங்க. அதனால் இப்போ அதுபோல் அதே இது அங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்களோ அதே மெட்டீரியல் நாங்களும் யூஸ் பண்ணி தறிக்காரங்களுக்கு அதுக்காக தனியாக தறிக்காரங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் உற்பத்தி பண்ணி செய்கிறோம். இருக்குது சார், 6.5 மீட்டர் சார் ஒரு சேலை, 5.5 மீட்ரு வந்துட்டு சேலை, 1 மீட்ரு வந்துட்டு ப்ளவுஸு, அதாவது 48 இன்ச் வரும் சார் அகலம். நீட்டு வந்துட்டு 6.5 மீட்ரு வரும் சேலை, அளவுலாம் குறையாது சார். இப்போ ஒரு பட்டு புடவையில் எவ்வளோ டிசைன் வருதோ அவ்வளோ உற்பத்தி நாள் கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கும் சார், கண்டிப்பாக கூட்டிகிட்டு இருக்கோம். ஒரு ஆவரேஜாக ஒரு புடவைக்கு எவ்வளோ நாள் ஒரு சேலை நெய்யணும்னா எங்களுக்கு 10 to 12 நாள் ஆகும் சார். மினிமம் 10 நாளைக்கு கீழே நெய்ய முடியும் சார், 12 நாள் ஆகும். அதிகபட்சம் 12 நாளில் இது போல் சேலை ரெடி பண்ணு சார். அதோட ரேட் இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு 3 நாள் 4 நாள் நெசுவோம் சார். இதெல்லாம் டிசைன் கம்மி. ஆமாம், டிசைன் கம்மி சார். இது பாருங்கள் காஞ்சிபுரம் டைப்பு, காஞ்சிபுரத்தில் இப்படி தான் சார் மடிப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம திருப்புவன டைப்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா, இங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இது இந்த மடியில் பேர் விசிறி மடியில், இது போல் இருந்தால் தான் காஞ்சிபுரம் டைப்பு. காஞ்சிபுரம் டைப்பு இப்படி தான் நாங்கள் மடிச்சாகணும், இப்படி தான் மடிக்க அங்கே இப்படி தான் இருக்கும். மடிப்பே மாறும் சார், காஞ்சிபுரம் டைப்புனா இப்படி தான் இருக்கும். உள்ளுக்கு பாருங்கள், ஜெனியூனாக நல்லாயிருக்கும். இது வந்து கோபுரம் சார், அது ஆமாம் டெம்பிள், டெம்பிள் டிசைன் சார் இது. இதுதான் சார் எல்ஐசி செல்னு சொல்லுவோம். முதல்ல பட்டுன்னு இதில் தான் இதுலேருந்து தான் சார் ஆரம்பித்தோம். இப்போ நம்ம ஆனா கற்றுக்க போகிறோம்னு படிக்க கற்றுக்க போகிறோம்னு ஆனா போகிறாங்களே, இதுதான் சார் ஆனாங்கிறது. இந்த பட்டுக்கு முதல் முறை ஃபஸ்ட்டுன்னா பட்டுனா இப்படி தான் சார் இருக்கும், இதுதான் ஃபஸ்ட்டு டிசைனு. இதுலேருந்து உருவானது தான் சார் இவ்வளோ தலைமுறையும். ஆமாம், இதுதான் சார் பார்டு, இந்த புட்டாக தான் சார் இருக்கும். இதுதான் வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்ப முதல் முறையில் பட்டுன்னா இப்படி தான் சார் இருக்கும். இதுக்கு அடுத்தது தான் இப்போ இவ்வளோ தலைமுறையாக வளர்ந்தது, இவ்வளோவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். இதையும் பாருங்க, இது வந்துட்டு மினிமம் வந்துட்டு 4800 ஆரம்பிக்குது சார். பியூர் பட்டு இது 4800. இதிலே செமி சில்க், செமி சில்க்ஸ் அதாவது பட்டு வந்துட்டு பாலிஷரும் பாவு வந்துட்டு மிக்சிங் இருக்கிறது, அது ரேட்டு கம்மியாக இருக்குது சார். எனக்கு வந்துட்டு அவ்வளோ ரேட்டில் வேண்டாம், ஏன்னா செமி சில்க்ஸ் பண்ணி கொடுங்கன்னா இதுலேயும் ரேட்டு கம்மியிலையும் நாங்கள் பண்ணி தரோம் சார். இது முந்தானி, இதுல புட்டாவும் சின்ன கோடு பேட்டு தான் சார் இருக்கும். இதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து ரெகுலரா மூவ் இன்ன வரலயும் மூவ் ஆகிட்டு இருக்குது இந்த டிசைன் தான். இது திருமணத்துக்கும் கட்டிப்பாங்க, அப்போலாம் இதான் சார் திருமணத்துக்கு கட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்த டிசைன் தான் இவ்வளவுக்கும் வந்துட்டு, அதுக்கு பிறகு பல தலைமுறையா தவழ்ந்து வந்து இப்போ இதுல இந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்குது. அதே இந்த சைலையும் பாருங்கள் சார், இதே வந்து செக்குடு கட்டன் டிசைன் சொல்லுவாங்க, அதே பட்டில் தான் இதுவும், இதுவும் பியூர் பட்டு தான் இது. இதுலேயே வந்துட்டு கட்ட சேலை சார், இது கட்டமும் கேட்குறாங்க, செக்குடு கேட்பாங்க. ஆமாம், செக்குடு டிசைன் இது. இதுக்கு எப்படி பட்டு கலர் கலராக நடுவில் வருது? ஆமாம் சார், இது வந்து 3 நாடாக வச்சுருப்பாங்க சார், 3 கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 இன்ச் 1 நாடாவும், அதுக்கடுத்தது அடுத்த கலர் 1 நாடாவும், அதுக்கடுத்தது 1 இன்ச் 1 நாடாவும். 3 நாடா நெய்யறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், கரெக்டாக வச்சுட்டு நெய்யணும், இல்லைனா கொஞ்சம் கூட குறைச்ச போயிடுச்சுன்னா அந்த கட்டம் வந்துட்டு சரியாக ஒழுங்காக வராது, புடவை வீணாக போயிடும். அதனால் ரொம்ப நாங்கள் கேர்ஃபுல்லாக இதை வச்சுட்டு பார்த்து நெய்யறோம் சார். இது கண்டிப்பாக காட்டுவாங்க சார், நாங்கள் வீட்டில் பக்கம்தான், வீட்டு ஜஸ்ட்டு பக்கத்தில் தான், அங்கே போயிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் நெய்யோம். எங்கள் வீட்டுக்காரங்க நெய்கிறாங்க, எங்கள் மச்சான் நெய்கிறாங்க, எங்கள் குலத்தொழிலே இதான் சார், எல்லாருமே வீட்டில் நெய்கிறோம். இப்போ நாங்கள் கிடைக்கிறது எங்கள் மச்சான் நெய்வார், மச்சான் இல்லைனா நாங்கள் போயிட்டு நெய்வோம் சார். ரெஸ்ட்டில் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா எங்கள் கடையில் ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டு எங்கள் இது கோவில் போல நினச்சி எல்லாருமே இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண வந்துடுவோம். கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா கஸ்டமர் தான் எங்களுக்கு மிக முக்கியம், அவங்க தான் எங்களோட வாழ்வாதாரமே அவங்க தான். இதில் என்னென்ன டிசைன், இந்த செக்குடியில் என்னென்ன டிசைன் கொடுப்போம் கேட்பாங்க? செக்குடியில் வந்துட்டு கல்தூணுன்னு ஒரு டிசைன் இருக்குது சார், இதை காட்டுறோம் பாருங்கள். இது வந்து செக்குடு கட்டம் கட்டமாக இருக்குது இல்லைங்களா, இது கல்தூண், இது பட்டப்பட்டியாக இருக்கும் சார். இது இதில் ஒரு 3 கலர் தான் சார், இதை பாரம்பரியமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்காது. ஆ, இதுதான் சார் கல்தூணு, இப்போ அது கட்டம் கட்டம் வந்தது, ஃபஸ்ட்டு பிளெயின் காட்டினேன், இது கட்டம் கட்டம் வந்து இது வந்துட்டு கல்தூணு சார், இது பட்டப்பட்டையாக இருக்கும். இதை பாருங்கள், இது அப்படியே பட்டப்பட்டையாக இருக்கும். இது 2 நாடாக தான் சார், இது அது 3 நாடா 4 நாடா வரும், இது வந்து 2 நாடாக தான் நம்ம நெய்கிறோம். ரோஸ் ஒன்று, இந்த ஆனந்தா ஒன்று, மாற்றி மாற்றி நெய்ச்சிட்ருக்கோம். இதே இது டிஸ்கோ பேட்டு சார், இதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் பேட்டு பார்த்தோம் இல்லையா, ஒரு 4 இன்ச்சுக்கு இது மேலே இருந்து இந்தாண்ட ஒரு 4-5 சீர்கோடு வந்து போட்டுட்ருக்கோம். இது வந்து டிஸ்கோ பேட்னு சொல்லுவாங்க சார், பாருங்கள். இது சாஃப்ட்டு சில்க் சார், இது இது வந்து பட்டுலேயே வந்துட்டு நைஸ் பட்டா எடுப்போம் சார். மக்கள் வந்துட்டு வெயிட்லெஸ் வேண்டாம், பார்டர் வேண்டாம், எங்களுக்கு வந்து பட்டுலேயே வேணும்,
ஆனால் வந்துட்டு லைட்டாக வேணும், லைட் வெயிட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக இது பிரத்யேகமாக வந்துட்டு நம்ம செய்கிறது சார். இது இது ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 3500 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாயிலையும் இருக்குது சார், 12,000 ரூபாய்க்கூட இருக்குது. இது அவங்க அவங்களோட டேஸ்ட்டு பொறுத்தால அவங்களுடைய ஃபைனான்ஸை பொறுத்து டிசைனை பொறுத்து நம்ம செஞ்சு தருவோம் சார். கண்டிப்பாக செஞ்சு தருவோம் சார். ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு எனக்கு 20 புடவை ஒரே குரூப்பாக வேணும், நாங்கள் யூனிஃபார்ம் சேலை கட்டிக்கணும், ஸ்கூல்லேருந்து ஆர்டர் வரும் சார், யூனிஃபார்ம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வரும் அப்படின்னா அதுவும் செஞ்சு தருவோம் சார். எங்களுக்கு டைம் மட்டும் கொடுத்தா போதும் சார், கண்டிப்பாக நல்லா செஞ்சு தருவோம். இது இதில் வந்துட்டு பாருங்கள் கான்ட்ராஸ்டாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஆமாம், உடல் ஒரு கலரு, அதில் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் இருந்திருக்காது. இது பார்டர், பார்டர் லெஸ் கேட்குறவங்களுக்கு இது பார்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் தயார் பண்ணி தரேன் சார். ஆமாம் சார், ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு கட்டி போடலாம், சாதாரண ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு கட்டிட்டு போகலாம், மற்றவங்க பொண்ணுங்களுக்கு இப்போ பொண்ணு அழைப்பு அது போல் இதுக்கு இது கட்டிக்கலாம். இது ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து 5500 ரூபா வரும் சார். அது சிவகுமாரின் சபதம் அந்த திரைப்படத்தில் வந்த டிசைன் தான் இது, ராஜபட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் பாருங்க, இதுவும் இப்போ லேட்டஸ்டாக வந்தது. அதையும் நாங்கள் வந்துட்டு மக்களுடைய விருப்பத்துக்காக அதை உடனே தறியில் ஏற்றி அந்த டிசைனை பார்த்து அதை கம்ப்யூட்டரில் அட்டை அடித்து திரும்ப நாங்கள் கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இங்கே இது நெய்யே எவ்வளோ நாள் ஆகும்? இது நெய்யறது 15 நாள் ஆகும் சார். இது ரேட்டு வந்துட்டு இது வந்து 35,000 75 1,00,000 வரையும் நம்மளால் பண்ணி தரணும். இது வந்து 35,000 வரும் சார் இந்த சேலை. இங்கே பாருங்க சார், இப்போ அந்த ரெண்டு பேட்டு தான் காமிச்சிருக்கோம், இதுதான் சார் இந்த ராஜா படை. அந்த பேட்டுக்கு மேலே, அந்த பார்டருக்கு மேலே இங்கே இது இங்கே ஒரு பார்டர் இருக்குது பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பார்டருக்கு மேலே இன்னொரு பார்டர், டபுள் பார்டரு, இதுதான் சார் இதில் இந்த ஸ்பெஷல். இந்த ராஜா பாட்டுங்கிறதுல இதுதான் சார் ஸ்பெஷல் டிசைன். இது சாஃப்டாக இருக்கும் சார், இது நல்லா உழைக்கும். அந்த 10 லட்சம் வைக்கிறது? ஆமாம் சார், அவங்க வந்துட்டு அவங்க கடை வாடகை ஜிஎஸ்டி அதெல்லாம் நம்ம பண்ணித்தராங்க சார். நமக்கெல்லாம் அது இல்லை சார். இது ஏன்னா லேபர் நிறையா வச்சுருப்பாங்க, பெரிய கடையாக வச்சுருப்பாங்க. இதே குவாலிட்டி அவங்க வந்துட்டு சார் அங்கே போய் நீங்கள் எடுக்க போனீங்கன்னா மினிமம் வந்துட்டு 15,000 ரூபாய்க்கு மேலே தான் சார் இந்த ரேட்டுக்கு இருக்கும். எங்கள்கிட்ட எடுக்கிறது 15,000 ரூபா ரேட்டு கம்மியாக இருக்கும் சார். இது சார் இது வந்துட்டு நியூ நட்சத்திர புட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டிசைன் இது, லேட்டஸ்ட் டிசைன் இது. அதுலேயே வந்துட்டு நியூ நட்சத்திர புட்டாவிலே காப்பர் போடுறோம் சார். ஏற்கனவே வந்து இதெல்லாம் நல்லா கோல்டு டிசைன் வந்துட்டு, கோல்டு ஜரி, இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்துட்டு காப்பர் ஜரியில் போடுறோம் சார். மக்கள் இப்போ வந்துட்டு இதுதான் கேட்குறாங்க, கஸ்டமர் வந்துட்டு காப்பர் ஜரிக்கு தான் கேட்குறாங்க. இப்போ ஜரிகையில் வந்துட்டு கோல்டு காப்பர் சார், பிங்க் காப்பர்னு சொல்லுவோம், 3 வெரைட்டி இருக்குது சார். இது பாருங்கள், இது வந்து சார் காப்பரு, நியூ நட்சத்திர டிசைன் இது. இந்த ஜரி, இந்த சேலை வந்துட்டு அதுலேயே வந்துட்டு இது டிசைனர் எம்போஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது இதுவும் வந்துட்டு காப்பர்லேயே போடுறோம் சார். இது இதுவும் பாருங்க, இது வந்து டிசைனர். இது இதெல்லாம் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது சார், 20 கலர்ஸ் இருக்குது. இந்த ஒரே இந்த எம்போஸில் வந்துட்டு 20 கலர்ஸ் இருக்குது. டிசைன் வந்துட்டு 500 டிசைன் இருக்குது சார் இந்த கலரில். டிசைன் 500 வரும் சார். கலர் 20 கலர் இருக்குது சார், ஒவ்வொரு வெரைட்டிக்கும் 20-25 கலர்ஸ் இருக்குது. டிசைன் வந்துட்டு நிறையா இருக்கும் சார், 500ங்கிறது கம்மி தான். இது நிறைய டிசைன் போட்டுட்ருக்கேன் சார், டெய்லி டிசைன் மாறும் சார். பட்டு புடவை தை மாதம் பிறந்துட்டுனாலே இதுலேருந்து போயிட்டு ஆடி மாதம் மட்டும்தான் சார் கொஞ்சம் டல்லாக இருக்கும். மீதி அனைத்து மாதமும் இப்போ சுபமுகூர்த்த தினம் வந்துறதால போயிட்டுருக்கு சார் நல்லா. இது வந்துட்டு சில்க் காட்டன் சொல்லுவோம் சார். இது வெயிட்லெஸ், ஆமாம் வெயிட்லெஸ்ஸு. எனக்கு பட்டு போடப்போடவே வேணும், ஆனால் காட்டனில் வேணும் அப்படிங்கிறதால இதுவும் இப்போ தயாரித்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது இது பாருங்க சார், முதலிட்டு ப்ளவுஸ்லாம் வந்துட்டு பிளைனாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு எனக்கு பிளைனாக வேணாம், டிசைனாக வேணும்ட்டு இதுலேயும் செக்கார்டு போட்டு தரேன் சார். இது வந்துட்டு ப்ளவுஸு, உள்ளுக்கு பாருங்கள் பட்டு புடவை போலே உள்ளுக்கு வந்துட்டு முந்தானியில் செல் போட்டிருக்கோம் சார். இது அதுக்கடுத்தது கரை புட்டா, புட்டான்னு சொல்லுவோம். இதுலேயும் பட்டும் ஜருகையும் கலந்து, ஏற்கனவே வந்துட்டு ஜருகை மட்டும்தான் சார் வரும். திரும்ப இப்போ இந்த மக்களுடைய விருப்பத்துக்காக பட்டு புட்டாவும் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்துட்டு 4 நாள் 5 நாள் நெசலாம் சார். இது இல்லை சார், காட்டன்லேயே வந்துட்டு செக்குடு கேட்குறாங்க. இது வந்து செக்குடு டிசைன் சார். இது ஆமாம் பட்டில் பார்த்த போலே காட்டன்லேயே வந்துட்டு செக்குடு டிசைன் பாருங்கள். இது ஜிமிக்கி கம்மல் பாருங்க பாருங்கள். இது முந்தானிலே வந்துட்டு ஜிமிக்கி கம்மல் போட்டிருக்கோம், செக்குடு சார். இது கட்டம் இது வந்து
பட்டு ஜெராக்ஸ் போல. ஆமாம், பட்டு எப்படி இருக்கோ அதோட ஜெராக்ஸ்னு கூட இதை சொல்லலாம் சார். ஆ, காட்டன் சார். இது வெயிட்லெஸ் கம்மி சார். இது இதோட ரேட்ல எவ்வளோ வரும்? இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு 1500 ஆரம்பிக்குது சார். இதுலேயே கேரளா டைப்பு வந்துட்டு பட்டில் கேட்குறாங்க சார். ஏற்கனவே வந்து காட்டனில் தான் இருக்கும், கேரளானாலே காட்டனில் தான் கட்டுவாங்க. அதே வந்துட்டு இப்போ நம்ம இங்கே இங்கே உள்ள மக்கள்லாம் வந்துட்டு கேரளா சேலையாக இருக்கணும் ஆனால் பட்டில் வேணுன்றாங்க. அதே போல் அதே கலரில் நாங்கள் சூஸ் பண்ணி அதே போல் ரெடி பண்ணிருக்கோம். இதுவும் காப்பர்லேயே போடுறோம். இப்போ இதில் முகம், பேர், கடவுள் பேர் அதெல்லாம் போடணும்? கண்டிப்பாக போட்டுருவோம் சார். பொண்ணு மாப்பிள்ளையோட பேர், பெண்ணு மாப்பிள்ளைய ஃபோட்டோ கூட போட்டு எங்களால் தயார் பண்ண தர முடியும் சார். அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ரேட்டு மட்டும் அட்டை அடிக்கிறது கம்ப்யூட்டரில் தான் சார் நாங்கள் அடிச்சாகணும். நாங்கள் மேனுவலாக நெய்கிறோம், ஆனால் அந்த டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் போயிட்டு தான் சார் நம்ம டிசைன் பண்ணுறோம். அதனால் அவங்களோட பேர், பொண்ணு மாப்பிள்ளையோட பேர், அவங்க இன்னும் வேறு ஏதாவது டிசைன் சொன்னால் கூட அந்த டிசைனு கூட எங்களால் போட்டு தர முடியும் சார். இதுதான் சார் கேரளா டைப்பு நம்ம பட்டு சார். கேரளா டைப்பு நம்ம பட்டில் போட்டு நெசி கொடுக்குறோம். இது எம்போ சாரி தான் சார். இது வந்துட்டு வச்சு கொடுக்கறதுக்கு ரேட்டு கம்மியாக வேணும், எங்களுக்கு ஒரு 500 ரேஞ்சில் அதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பாருங்கள், இது ரேட்டு ரொம்ப கம்மி. இது வந்து 500 1000 இருக்குது சார் அவங்க டேஸ்ட்டுக்கு. இது 500 ஒரு பிளெயினாக இருக்கும், பேட்டு மட்டும் இருக்கும். முந்தியில் வந்து எங்களுக்கு உடலில் வந்துட்டு ஜருகை வேணும், புட்டா வேணும்னா அதையும் நாங்கள் நெசி தருவோம் சார். அது இன்னும் ஒரு 200-300 ஜாஸ்தி ஆகும். வச்சு, ஆமாம் சார், எல்லோருக்கும் கல்யாணத்துக்கு வந்துட்டு செட்டு சேலை வச்சு கொடுக்கணும், பட்டு சேலை வச்சு கேட்கணும், பட்டு சேலை கேட்குறாங்க அப்படிங்கிறது அதுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணது. ரேட்டு ரொம்ப சீப்பு சார். இது மாமனுக்கு தேவையான வேட்டி சட்டை துண்டோட, அதாவது நமது பாரம்பரியமிக்க வேட்டி, பட்டு வேட்டி. மணமகன் கட்டுறது பட்டு வேட்டி சட்டை, ஏதாவது திருஷ்டி கழியத்துக்காக இந்த பட்டு வேட்டியை தான் கட்டணுங்கிறது முறை. அதனால் இந்த வேட்டி சட்டையை நாங்கள் இது பண்ணுறோம், எல்லா விற்பனை பண்ணுறோம். குறைந்த விலையில் 2500 இருக்குது. எத்தனை வகையில் இருக்குது? இது ரெண்டு வகை இருக்குங்க. வெண்பட்டு, இது வந்து சாண்டல் கலர்னு சொல்கிறது. இது ரெண்டு தான் வேட்டி சட்டையிலே, மணமகனுக்கு தேவையான வேட்டி சட்டையிலே ரெண்டு கலர் தான் இது. கட்டாயமா அவங்க முகூர்த்த பட்டு எடுக்கும்போது கட்டாயமா மாப்பிள்ளைக்கு தேவையான வேட்டி சட்டையே கேட்பாங்க, எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பான் அவங்களுக்கு அந்த வேட்டி சட்டை. அவங்க கட்டாயமா மணமகன் கட்ட வேண்டிய சம்பிரதாயம், திருஷ்டி கழியறது போறது மற்ற எல்லாத்துக்கும் நம்பிக்கைக்கும் பாரம்பரியத்துக்கும் ஒரு இந்த வேட்டி சட்டை கட்டணுங்கிறது. வாங்க, இப்போ தரிநீர் எடுத்து உங்களுக்கு லைவா காமிக்கிறோம். வாங்க, இங்கே பட்டு அடைகிறது, தார் சுற்றுறது, தறி நெய்யறது எல்லாம் பார்க்கலாம். வாங்க, உள்ள வாங்க சார், குளிச்சுவாங்க. ஆமாம் சார், இந்த இதுதான் சார் பட்டு. சாயம் போட்டு நம்ம கைக்கு வந்த பட்டு. இது ஆலை, இதில் இதில் போட்டுட்டு இதில் தான் இப்போ நம்ம இதில் தான் சார் சுற்றுறோம். இது வந்து வட்டா, வட்டான்னு சொல்லுவோம். இதான் ராட்டணம். இதில் போட்டு மேனவளாக கையால் தான் சார் சுற்றணும். இது தார் போட்டு இப்போ சுற்றி காமிக்கிட்டுங்களா உங்கள்கிட்ட கொஞ்சம் பாருங்கள் எப்படின்ட்டு. ஆமாம் சார், இது டெய்லி செஞ்சு தான் ஆகணும். இதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்த்து அத்தனை பேருக்குமே இதில் வேலை இருக்குது சார் எங்களுக்கு. ம், பாருங்கள். இது இதில் பட்டு, இது வந்து கரலாக இருக்கும் சார். இது போல் தான் இங்கேருந்து ஒரு சாயம் போட்டு அதை திரும்ப வந்துட்டு நம்ம ஆலையில் ஏற்றி இது போல் மேனவில் ராட்டினத்தில் வச்சு இந்த பாருங்கள், இது போல் சுற்றி தான். இதுக்கு பிறகு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது சார் இதில். அதுக்கு பிறகு தாருன்னு சொல்லுவோம். இதை பட்டு அழிச்சு வட்டாவில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தார் சுற்றுவோம். இது தார் அதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து இதை செய்வாங்க சார் காலையில். அவங்களுக்கு இதுதான் வேலை. இதை முடிச்சுட்டு அவங்க அடுத்தது தார் சுற்றி கொடுப்பாங்க. தார் சுற்றினா தான் சார் நாடாவில் ஏற்றி நம்ம தறி நெய்ய சேலை நெய்ய முடியும். ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது சார். ஆமாம், பட்டு நூல் தான் அது. ஆமாம், நூல் கண்டு. ஆமாம், தார் அப்போ காட்டுறேன் சார். இதுதான் சார் தார். இது சுற்றின பிறகு இதை திரும்ப இதை கழட்டிட்டு இதில் ஊசி மாட்டி இதில் அதே போலே நம்ம சுற்றுவோம். அதுதான் சார் தார், மெலிசா வர்றதுக்கு ஒரு இழை மட்டும் வந்து இதில் இதை இதை வச்சு தான் நாடாவில் நம்ம வந்து கோக்கலாம். இதுதான் சார் ஜருகை, புட்டாக்குச்சி. அதையும் உங்கள்ட்ட காட்டுறேன், தண்ணி நெய்யும் போது காட்டுறேன். வாங்க, இப்போ நீங்கள் தண்ணி நெஞ்சு காட்டுறேன். ஆ, நானே நெஸ் காட்டுறேன். வாங்க சார். இந்த தறி எத்தனை வருஷமாக இருக்குது? இது வந்து தாத்தா காலத்தில், தாத்தா பிறகு அப்பா, அப்பா பிறகு நான் அப்படி நெசிட்டு இருக்கேன் சார். பாருங்க, இப்போ இது இதுதான் சார் செக்காடு புட்டின்னு சொல்லுவான். இப்போ நம்ம டிசைன் இந்த சேலையில் புட்டா வருது, கொடி வருது, முந்தியில் வந்துட்டு செக்காடு போடுறோம்,
அது எல்லாமே வந்து இந்த அட்டையில் தான் சார் அடிக்கிறது. இந்த அட்டையில் அடித்து தான் இந்த மிஷினில் ஏற்றி இதுவும் மேனுவலாக வர்றது தான் சார். இது இழுத்தவுடனே இது மேலே தூக்கும், இது மெரிக்கணும் சார். இங்கே பாருங்க, இது நம்ம மெரிக்க மெரிக்க அது அட்டை ரோல் ஆகும், அந்த டிசைன் எல்லாமே இதில் விழும். ம், ஆமாம் சார். இப்போ நம்ம கடையில் இருக்கிற சேலை அனைத்துமே சார் நம்ம இது போல் நெசு தயார் பண்ணுறது தான் சார். இது இப்போ பாருங்கள், டெய்லி காலைல தூங்கி ஏஞ்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க சார். ஆரம்பிச்சிடும் சார், அதே சார் வேலை நமக்கு. காலைல தூங்கி ஏஞ்சோடனே 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஃபுல்லாக நெசுட்டு தான் சார். இன்னும் சாப்பாட்டுக்கு இறங்குவோம், டீ டைம்ல இறங்கிட்டு சாப்பிட்டு திரும்ப இதே தான் சார் வேலை. போட்டு ஃபுல்லாக இந்த இதே வேலை தான். இதான் சார் பார்டர் ஜருகை வர்றது. இதில் தான் இப்போ இது இப்போ ஜருகைக்குன்னு ஒரு புட்டி இருக்குது பாருங்கள், பேட்டு பார்டருக்குன்னு ஒரு புட்டி இருக்குது. ஆமாம், இதான் பார்டருக்குன்னு வர்றது. ஓ, இந்த பெட். ஆமாம் சார், இது இதுதான் வந்துட்டு பேட்டு புட்டி. பார்டருக்கு பார்டருக்குன்னு வருது. இதுதான் சார் உடலுக்கு இங்கே பாருங்கள், இந்த புட்டா போடுறது. இதில் தான் சார் இந்த டிசைனை விடுறது. அதுலேயே இப்போ முந்தானியில் இப்போ முந்தானி இன்னும் அங்கே இருக்குது, நெஞ்ச பிறகு ஃபுல்லாக ஜருகை வரும் இதில். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் சார், சேலை எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அவங்க சூழ்நிலை காரணமாக நம்ம கடைக்கு வர முடியாத காரணம் இருக்கும். அதனால் அவங்க கால் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்ம கார்லேயே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேலை எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரத்துக்கு முடியும். காரில் தான் வராங்களேன்னு கம்மியான இல்லை, கார் நிறைய ஃபுல்லாக சேலை கொண்டு வர முடியும். அவங்க வந்து டிசைன் ஃபோன்லேயே வந்துட்டு டிசைன் சொல்லுவாங்க, அதை சார்ந்து நிறைய சேலையை எடுத்துகிட்டு வந்து அவங்க மனசுக்கு பிடிச்சது போல் அவங்க திருப்தியாக அவங்க குடும்ப உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட கொடுத்து எங்களால் கொடுக்க முடியும் சார். நன்றி. தமிழ்நாடு முழுக்க சார் ஃபோன் பண்ணால் போதும், தமிழ்நாடு முழுக்க கொண்டு நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் சார். பண்ணிகிட்டும் இருக்கிறோம், இன்னமும் கூடுதலாக கேட்டாங்கன்னா நம்ம பண்ணுற இடத்துக்கு தயாராக இருக்கும் சார். அவங்களே ஃபோனில் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணுவாங்க, அதை சார்ந்து சில டிசைனு மாடலு எடுத்துகிட்டு போயிடுவோம் சார். அந்த கலரும் அது போல், அவங்க ஒரு கலர் சொன்னாங்கன்னா அந்த அந்த சார்ந்து ஒரு 10 கலர் வந்துட்டு எங்களால் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்க முடியும். டிசைன் ஒரு கலர் ஒரு டிசைன் சொல்லுவாங்க, அதை சார்ந்து 20 டிசைன் கொண்டாந்து போய் கொடுத்துட்டு வந்துருக்கோம். நல்ல வீட்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதால நல்ல நமக்கு மரியாதை சார். அங்கேயும் நல்லா பார்த்து எல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாங்க, குடும்ப உறுப்பினர் எல்லாமே வந்துடுறாங்க. இங்கே வந்தாங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் வர முடியும் கடைக்கு. அங்கே வந்துட்டு அவங்க அவங்க குடும்ப உறுப்பினர் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து எங்களுக்கு அது பப்ளிசிட்டி ஆகுது சார். ரெண்டாவது நல்ல வரவேற்பு இருக்குது சார் மக்கள்கிட்ட, வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. கடைக்கு போனால் கூட நம்ம இத்தனை பேர் போயிட்டு நம்ம சஜஷன் பண்ண முடியாது, இங்கே எல்லாரையும் கேட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு மன மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாங்க சார். வீட்டுக்கு வந்து பட்டுப்படுறது மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது சார். இது ஏன்னா எல்லோரும் நம்ம போக முடியாதுல, கடைக்கு அழைச்சிட்டு போக முடியாது. நம்ம இங்கேயே வந்துட்டதால அக்கம் பக்கத்தினர் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் நிறைய பேர் கிட்டத்தட்ட 25-30 பேர் வந்துடுவாங்க சார். கடைக்கு வந்தாங்கன்னா 2 பேர் 3 பேர் 4 பேர் தான் வருவாங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நமக்கு அவங்களுக்கு மிச்சமாகுது, அதை நம்ம அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறோம் சார். அதை அது ஒரு சேவ் ஆகும் சார்.